Hi guys, welcome to Everything Inside Vlogs. என்னோட பேரு கிளின்டன். இன்னைக்கு நம்ம லேட்டஸ்ட் ஹாட் நியூஸ் செக்மெண்ட்ல நிறைய நியூஸஸ் பார்க்க போறோம். வாங்க ஒன்னு ஒன்னா வீடியோக்குள்ள பேச பார்க்கலாம். Guys, first news நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியன் நியூஸ்ல நடந்த இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை கேப்சர் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குப்பாங்க அதை பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிராஃபிக்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சேன், பட் இது உண்மையான விஷயம் தான். இது என்ன நடந்திருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் வந்து அவருடைய சுத்தியில் வச்சு அப்படியே அந்த பவர் இழுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மெட்ராய்டு. மெட்ராய்டு வந்து இந்த விண்வெளியில் பறந்துட்டு ஒரு கல் வந்து பூமியில் அப்பப்போ விழுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் தான். ஸோ அது வந்து ஒன்று விழுந்திருக்கு. கரெக்டாக அது எங்கே விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒரு வல்கேனோ மவுண்டைன் இருக்குது, அதுலேயே விழுந்திருக்கு. ஸோ பார்க்க உண்மையிலே செம்மையாக இருக்குது. சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தை. இந்த ஒரு மெட்ரோ நிகழ்வை மெக்டோனல்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். இந்தோனேஷியாவில் கே பாப் பாய் பிராண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து அவங்க வந்து நம்ம மெக்டோனல்ஸ் யூடியூப்ல சேனலே போட்டு பார்த்து தெரியும். அவங்களுடைய அந்த ஒரு அவங்களுடைய அஃபிஷியல் பார்ட்னர் மாரி வச்சு அவங்களுடைய பேண்டில் தான் சில மியூசிக்ஸ்லாம் போட்டு ஆட் கொடுத்துட்டு இருக்காங்க மெக்டோனால்ஸு. இப்போ இவங்க இந்த மெட்ராய்டு விஷயத்தை அவங்க ஒரு பர்பிள் கலராக அதை லைட்டாக எடிட் பண்ணி வேற கொஞ்சம் மாதிரி மாற்றி, ஸோ அதை வந்து அவங்களுடைய பிடிஎஸ் மீல் அப்படிங்கிற ஒரு மீலுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிடிஎஸ் மீல் இந்தியானு இருக்குது. ஐ திங்க் அவங்க 350 rupees நினைக்கிறேன் வித்தவுட் டேக்ஸ். செக் பண்ணி பாருங்கள். பட் மெக்டோனால்ட்ஸ் இதை செம்மையாக இந்தோனேஷியாவில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா சொல்லணும் இந்த மெட்ரோ நிகழ்வு. செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டார்க் சீரீஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அப்பப்போ ஒரு போர்ட்டல் உருவாயிட்டு ஓப்பன் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்தமாரி உண்மையிலே நம்ம ஊரில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஐ மீன் இந்த வேர்ல்டில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி, எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, யார் என்னன்னு பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஸோ ஃபஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாஸ் ஷேப்பில் செஞ்சுருக்காங்க. இது ஒரு பெரிய வெப்கேமே செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 kilometers டிஸ்டன்ஸில் வந்து ரெண்டு விதமான இந்த கிளாஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இந்த 600 elements வச்சு ஒயர்லெஸ் மூலயமா அதை கனெக்ட் பண்ணுறாங்க. லைக் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுற மாரி, வாட்ஸ்அப் கால் பண்ணுற மாரி இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க உறவினர் இழந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கும், நம்ம ஊரில் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது, ஒரு சின்ன ஒரு வித்தியாசமாக முறையாக ட்ரை பண்ணலாமேங்கிறதுக்காக, நம்மளை யுனைட் பண்ணுறதுக்காக, நம்ம விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, அந்த ஊரில் என்ன நடந்துட்டு இருந்தால் லைவாக பார்க்குறதுக்காக, இந்தமாதிரி நிறைய விஷயங்களுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. உண்மையாக நல்ல விஷயமாக தான் இருக்குது. யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெல்னஸ் டெக் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற இடத்துல தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கு, லுத்வேனியா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு, அங்கதான் நோட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு இடத்த தான் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது யூரோப் ஃபுல்லாக அதை கொண்டு போகிறதா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அது முக்கியமாக லண்டனுக்கும் ஐஸ்லாண்டுக்கு கூடிய ஒரு இடத்துக்கும் இதை கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை. லேண்ட் க்ரூசர் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாடுக்கு கூட ரெண்டு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த காரை வச்சுருக்காங்க. ஸோ ஒரு உண்மையிலே ஃபேமஸான கார் தான் இந்த லேண்ட் க்ரூசர். இப்போ 2021 எடிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குது கார் பார்க்குறதுக்கே, ஃபியூச்சர்ஸும் சொந்தக்கிற மாரி தெருக்கி விட்டுருக்காங்க டொயோட்டா. ஸோ இந்த லேண்ட் க்ரூசர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடல் வருது. ஒன்று பெட்ரோல் V6 இன்ஜின், 3.5 liter இன்ஜின், விச் மீன்ஸ் 3500cc இன்ஜின். இது கிட்டத்தட்ட 415 PS ஆஃப் பவரையும் 650 Nm ஆஃப் டார்க்கும் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெட்ரோல் மாடல். டீசலும் பார்த்தீங்கன்னா V6 தான், ஆனால் 3.3 liter இன்ஜின், விச் மீன்ஸ் 3300 liter இன்ஜின், ஐ மீன் 3300cc இன்ஜின், கிட்டத்தட்ட 309 PS ஆஃப் பவரையும் 700 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. உண்மையிலே தாறுமாறான விஷயம் தான், அது ரியல் SUV அப்படின்னே சொல்லலாம். இந்த கார் இப்போ இந்தியாவுக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட் எக்ஸ்பெக்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 crores. எஸ், 1.5 crores வரும் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் சொன்ன மாரி ஃபியூச்சர்ஸ் தெரிவிக்க விட்டுருக்காங்க. 10-speed ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், 4 கிளைமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான எலக்ட்ரிக்கலையும் பூந்து விளையாண்டுருக்காங்க. இந்த கார் கண்டிப்பாக சீக்கிரமாக இந்தியாவுக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாருமே பழைய சப்ஸ்கிரிப்ஷன்லாம் லைக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த நியூஸ்குள்ளே இப்போ போகலாம். ஸ்கோடா ஆக்டிவியா உண்மையிலே சூப்பரான காரு. 90s கிட்ஸ் எல்லாமே அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் ரொம்ப நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த காரை. பட் நிறைய பேத்துக்கு இன்னும் ஒரு ஃபேவரட் காராக இருக்குது. இப்போ அதை ரீலான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஸோ ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டைல், அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா LNK அப்படின்னு ரெண்டு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஃபார் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா 25.99 lakhs, அண்ட் LNK பார்த்தீங்கன்னா 28.99 lakhs. ஒரு 3 lakh டிஃப்ரென்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் தொடராக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம SUVஸாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த செடனில் ஒரு ப்ரீமியம் செடன் கிளாஸஸில் வந்து இவங்க சூப்பராகவே இந்த கார் கொடுத்துருக்காங்கலாம் சொல்லணும். கோடாவுடைய TSI இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 liter இன்ஜின், விச் மீன்ஸ் 2000cc. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 190 PS ஆஃப் பவரையும் 320 Nm ஆஃப் டார்க்கையும் கொடுத்துருக்காங்க.
கிட்டத்தட்ட 600 liters ஆஃப் பூட் பேசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே இது பெருசு தான் சொல்லணும். 8 ஏர் பேக்ஸ் இது இன்க்ளூடடாக இருக்குது. ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். ஸோ ஓவரளவு பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இந்த கார் பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக 7 speed இயர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் 17-inch வீல்ஸையும் இதில் கொடுத்துருக்காங்க. மேஜராக சொல்ல போனோம்னா இந்த கார் பார்க்க டிசைன் எனக்கு பர்சனலாக இப்போ இருக்கிற மாதிரி சுசுக்கி டிசைர் மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு. தட்ஸ் மீ. லான்ச் ஆக போகிற எஸ்யூவி செடன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ப்ரீமியம் கார், அதாவது சூப்பர் கார், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், எனக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மெக்லாரன், இங்கிலீஷ் மேனுஃபேக்சர்ஸ்னால் மெக்லாரன் வந்து இப்போ இந்தியாவுக்கு வரப்போகுது. எஸ், பப்ஜியில் கூட ரீசெண்டாக விட்டுருக்காங்களே, அதே தான், அதே மெக்லாரன் கார் வந்து இப்போ இந்தியாவுக்கு வரப்போது. இது யார் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க பார்த்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி கார்ஸ் அப்படிங்கிற குரூப் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம ஊர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் 3 மாடல் கொண்டு வர போகிறதா அவங்க அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் மாடல் 720S அப்படிங்கிறாங்க. தேர்ட் மாடல் 720S ஸ்பைடர் அப்படின்னு 3 மாடல் லான்ச் பண்ண பர்ஸ் இருக்காங்க. இந்த 3 மாடலோட ப்ரைஸையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜிடியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.72 crores. 720Sஓடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4.65 crores. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 720S ஸ்பைடரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.04 crores. ஸோ 3 மாடல் இந்தியாவுக்கு வரப்போது கண்டிப்பாக இந்தியன் ரோட்ஸ் இந்த மேக்லாரன் நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா இப்போ எல்லாமே தேட்டருக்கு பொறுத்த வச்சுட்டு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் வேறு வழியில் நம்ம கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாதுங்க. ஒரு சிலது இருக்கலாம், மேபின் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லா லாங்குவேஜ் இருக்கும். ஆப்வியஸாக அமேசான் பிரைம்லையும் அதே மாதிரி தான். திங்க் ஜியில் வந்து தனியாக தமிழுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியலை. பட் இப்போ சோனி லிவ் இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். இது தமிழையும் கொண்டு வர போகிறாங்க ஸ்பெசிஃபிக்காக. அண்ட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சோனியோட லிவ் அப்படிங்கிற அந்த தமிழ் ஆப் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதமே ஜூன் மாதமே லான்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்தில் ஜூலையில் ஃபஸ்ட்டு ஓடிடி மூவி என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நரகாசுரன் அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோனி தரப்புலேருந்து. டாட்டா நெக்ஸான், டாட்டாவை பற்றி பேசணும்னா இந்த 2000-2005 பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிராவல்ஸ்க்கான காருங்க மாதிரி இருந்துச்சு. அந்த பேர் இப்போ ரீசெண்ட் டைமில் டாட்டா மாற்றி அடிச்சு நொடிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில் தான் சொல்லணும். அவங்களோட எஸ்யூவிஸ், காம்பாக்ட் எஸ்யூவிஸ் எல்லாமே சக்கை போட்டுக்கிட்டு இருக்கு. அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ டாட்டா நெக்ஸான். 2 லட்சம் கார் மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க. 2 லட்சம் கார் அது கரெக்டாக எக்ஸாக்டாக செகண்ட் இந்த 2 lakh car இருக்குல்ல, அது மேனுஃபேக்சர் வெளில வரப்போ சின்ன பார்ட்டி மாதிரி முன்னாடி இதை வெளியிட்டிருக்காங்க. 2 லட்சம் கார் சேல் ஆயிருக்குன்னா, ஐ மீன் மேனுஃபேக்சர் ஆயிருக்குனால சேல் ஆயிருக்கு, அப்போ எவ்வளோ ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள். இந்தியாஸ் ஃபஸ்ட் 5-star ரேட்டிங் கார் வேறு, தார் மேலே இருக்குன்னு தான் சொல்லணும். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன், என் தம்பி தான், அவன் வேறு புக் பண்ணி கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு, இன்னி வரைக்கும் டெலிவரி கொடுக்கல. இந்த லாக்டவுன்லேயும் எவ்வளோ பேர் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். டாட்டா ரைட். இந்த ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள், இதை நான் ஆன்லைனில் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். இது எனக்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு சொல்லணும். ஏன்னா நம்ம 90s kids, நிறைய பேர் நம்ம சேனல் 90s kids தான் இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ நான் 90s kids தான். ஸோ 90s kids பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாஃப், நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் நம்ம கடவுளாக பார்த்துருப்போம், ஃப்ரெண்டாக பார்த்துருப்போம், இனிமையாக கூட பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி ஸ்கூல்ஸில் நடக்கிறது இல்லை. உண்மையிலேயே ரொம்ப வருத்தக்க விஷயமாக இருக்குது, கோவம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இது உண்மையிலேயே பார்க்க பிடிச்சிருந்துச்சு. அவங்கள ப்ரொஃபஷனை எவ்வளோ அழகாக பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அடுத்த ஜென்ரேஷனை கொண்டு வழி எடுத்துக்கூடியது டீச்சர்ஸ் மட்டுமே தான். இவங்களும் டீச்சர்ஸை நம்ம என்றைக்குமே பாராட்டலாம். நம்ம வீடியோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் பிக்சர் இதுதான். இந்த பிக்சரை பாருங்கள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது நான் ஆன்லைனில் பார்த்தது தான். இந்த மாதிரி இடத்துல நான் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா எனக்கு 2 விஷயம் தேவைன்னு கேட்பேன். 1, அன்லிமிட் இன்டர்நெட், ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எனக்கு வேணும்னு கேட்பேன். ஆனால் அதே நேரத்தில் எனக்கு ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் கையில் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் போதும், நான் கண்டிப்பாக சந்தோஷமாக இந்த இடத்துல வாழ்வேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறோம் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் என்ன தேவைப்படுங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்கிற கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறப்ப அந்த கமெண்ட்டை நம்ம சேனலில் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க சார், நீங்கள் மொத்தமாக வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த லேட்டஸ்ட் ஆர்ட் நியூஸ் செக்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு பிடிச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிவிடுங்க. ஸோ சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். மேபி இதே லேட்டஸ்ட் ஆர்ட் நியூஸ் செக்மெண்ட்லேயே வரலாம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கு. சீக்கிரமாக உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், கிளின்டன்.